வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிசி நோட்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனல். இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஒரு ஹாப்பியான நியூஸை வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்துட்டு வந்தாச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய பாப்பாவுக்கு, அதாவது என் பொண்ணு பேர் வந்துட்டு யாழ் சிவானி, பாப்பாவுக்கு வந்துட்டு இன்றைக்கி 4th பர்த்டே. ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஒரே நாளாக நடந்தது, ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இது வந்துட்டு ஒரு பர்சனல் வீடியோ. உங்களோட விசேஷம் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக என் பொண்ணுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஏன் வந்துட்டு பாப்பாவோட பர்த்டே, அதுக்கப்புறம் இந்த 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கு ரெண்டுக்குமே சேர்த்து ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நான் இவ்வளோ யூடியூப் வீடியோ போட்டதுக்கு என் பொண்ணு ஒரு ரீசன் அப்படின்னு தான் சொல்லணும். நான் வீடியோ ஏதாவது ஷூட் பண்ணிகிட்டு இருந்தால் கூட எந்த சத்தமும் போட மாட்டா, அம்மா நீங்கள் வீடியோ எடுங்க, நான் வந்துட்டு அமைதியாக விளையாண்டுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சைலண்ட்டாக புக்ஸ் எல்லாம் எடுத்து ஏதாவது டிராயிங் பண்ணுறது இல்லை வேறு ஏதாவது சைலண்ட்டாக ரொம்ப பண்ணிகிட்ருப்பான். நான் அப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னா அந்த ரூம் பக்கம் கூட வரமாட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு முடிஞ்சிச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு விளையாடுவான். அதுக்கப்புறம் வீடியோ போடலை ஏதாவது ஒரு நாள் அப்படின்னா அவளே கேட்பாள், என்னம்மா இன்றைக்கி எந்த வீடியோ நீ போடலையே அவங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாள். அந்த மாதிரி ஒரு குட்டி மோட்டிவேட்டர் எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் குட்டி பாப்பா. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்துட்டு உங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் வந்துட்டு இந்தளவுக்கு வந்துட்டு ரீச் ஆக முடிஞ்சுது. இதோ இந்த சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறது அது கூட வந்துட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடையாது. இப்போ நம்ம டெலகிராமில் வந்துட்டு கொஞ்சம் பேர் வந்துட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறீங்க, நிறையா பாசிட்டிவ் ரிப்ளைஸ் எல்லாம் வருது. அந்த டெஸ்ட் பிளான் எல்லாம் நல்லாயிருக்கு, ஸ்டடி பிளான் நல்லாயிருக்கு, கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டெல்லாம் ரெகுலராக அட்டன் பண்ணுறீங்க. எல்லாத்துக்கும் ஜாப் கிடச்சி, அக்கா நான் வந்துட்டு ஜாபில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படி எல்லாரும் அக்கா அந்த மாதிரி தான் சொல்கிறீங்க. ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு நீங்கள் உங்களோட வீடியோஸ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த டே தான் வந்துட்டு நிஜமாலுமே சொல்லணும் அப்படின்னா, இந்த 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதை விட எனக்கு அந்த அன்றைக்கி தான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு இந்த இயர் வந்துட்டு நான் எக்ஸாமில் வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு கிளியர் பண்ணுவோம். அப்படி அந்த கிளியர் பண்ணுற நாள் அன்றைக்கி யார் யார் வந்துட்டு என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணிங்க, யார் யார் கிளியர் பண்ணிங்க அப்படிங்கிறதோட கண்டிப்பாக ஒரு குட்டி இன்டர்வியூ மாதிரி உங்களையே எடுத்து இந்த சேனலில் வந்துட்டு போஸ்ட் பண்ணணும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேனல் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இல்லை. ஏன்னா நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறனோ அதை தான் உங்களுக்கும் வந்துட்டு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச கைடன்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம சேனலில் என்றைக்குமே வீடியோஸாக இருந்தாலும் சரி, டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, லைஃப் லாங் வந்துட்டு ஃப்ரீ தான். என்றைக்குமே வந்துட்டு பெய்டு பேட்ச் அந்த மாதிரிலாம் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு கண்டெக்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்துட்டு நல்ல ஜாபுக்கு போனதுக்கப்புறம், ஒரு நல்ல லெவலுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கும் ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இனி வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு, அதாவது டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்களும் கூட என் சேனல் வழியாக கைட் பண்ணலாம். எப்பயுமே வந்துட்டு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்பயுமே வந்துட்டு நான் கொடுப்பேன். உங்களோட நீங்கள் எந்த மாதிரிலாம் படிச்சிங்க, எந்த மாதிரிலாம் எப்படி அச்சீவ் பண்ணிங்க அப்படிங்கிற உங்களை பற்றின விஷயங்களை கூட நம்ம சேனலில் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம். அந்த டே தான் வந்துட்டு நம்மளோட சேனலோட உண்மையான சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும். ஸோ டெஸ்ட்டு எல்லாம் நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நமக்கு இந்த இயர் வந்துட்டு நிறைய எக்ஸாம்ஸ் வருது, கண்டிப்பாக நல்லா படிக்கணும். நிறையா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். குழந்தைய வச்சுட்டு படிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம லைஃப் லாங் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் நம்ம தான் போட்டு படிக்கணும். அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெலகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்கள ஒரு கொஞ்சம் பேர் வந்துட்டு ரொம்ப, அதாவது அந்த கண்டினியூவாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நம்ம சேனல் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு டிஎன்பிசிக்கு ஸ்டார்டராக இருக்கும்போது என்னென்ன டவுட்ஸ் வருமோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என் பொண்ணோட பர்த்டேக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கிட்டே இருந்து விஷஸ் வரும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.